நமஸ்தே. இன்றைய அற்புதத்தை கேட்பதற்கு முன் ஸ்ரீ பகவான் அருளிய ஞான போதனையை கேட்போம். சிந்தனை உங்களை கட்டுப்படுத்தும் வரை பூரணம் அபூர்ணம், நல்லது கெட்டது, சரி தவறு என வேற்றுமைகள் இருக்கும். ஸ்ரீ பகவான் வாழ்க்கையை மாற்றிய ஆலய தரிசனத்திற்கு பக்தர்கள் தங்கள் இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துள்ளனர். மற்றும் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் இருந்து தங்கள் அனுபவங்களை பின்வருமாறு பதிவிட்டனர். நான் திருச்சூரைச் சேர்ந்த அம்பிகா. எனது மகன் அம்பரீஷ் கத்தாரில் இருந்து திரும்பி வந்ததால் கோவிட்-19 காரணமாக திரும்பி செல்ல முடியவில்லை. அவன் மிகவும் வருத்தப்பட்டான். அவனுடைய நல்வாழ்வை பற்றி நான் மிகவும் கவலைப்பட்டேன். அவன் இந்தியாவில் வேலை பெற முயன்றான். ஆனால் அத்தனை முயற்சிகளும் வீணாயின. ஆலய தரிசனத்தின் போது அவனுக்கு விரைவில் வேலை கிடைக்க வேண்டும், அதனால் அவன் மீண்டும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என பிரார்த்தனை செய்தேன். என் பிரார்த்தனைக்கு விரைவில் பதில் கிடைத்தது. பெங்களூரில் அவனுக்கு விருப்பமான வேலை கிடைத்து பிப்ரவரி 1 வேலையில் சேர்ந்தான். நன்றி என் அன்பான கல்கி. நான் ஊட்டியைச் சேர்ந்த வித்யா சுரேஷ். என் மகன் நீலேஷ் சென்னையில் MDS படிக்கிறான். 7 முன்பு ஏற்பட்ட சில பிரச்சனைகளால் அவனது கல்லூரி மூடப்பட்டது. அவன் மிகவும் மனம் தளர்ந்து துயரம் அடைந்தான். ஆலய தரிசனத்தின் போது அவனுடைய கல்லூரி மீண்டும் தொடங்குவதற்கு நாங்கள் பிரார்த்தனை செய்தோம். அடுத்த நாளே அவனது கல்லூரி அற்புதமாக மீண்டும் திறக்கப்பட்டது. கல்கியின் சக்தி மிகுந்த அருள் மீண்டும் எங்கள் வாழ்க்கையில் பாய்ந்தது. நன்றி கல்கி.